கிடைச்சது. அப்பதான் ஊடு என்ன செய்யும், சுவர்க்கமா இருக்கும். ஊடு சுவர்க்கமா இருக்கும். ஊட்ட விட்டு வெளியே வராங்க, பள்ளிக்கு வராங்க, உதவு செஞ்சு கொண்டு. நான் மசாலா பேசல ஹதீஸ் சொல்றேன், கடைசியாக மனைவிக்கு முத்தமிட்டு தான் பள்ளிக்கு வருவாங்க. ஏன் காரணம், ஏன் காரணம் இது? என் கண்ணை பாதுகாக்கும். அந்த முத்தமிட்டா ரோட்ல வந்து பார்த்தாலும் எப்படியப்பா பார்க்கறது, ஒன்றுக்கு முத்தமிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா, சுபஹானம். இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணு, இது உங்களை பாதுகாக்கும். இது இஸ்லாம் சொல்லுது. மனைவி எப்பயும் அழகா வச்சுக்கொள்ள பாருங்க, இதுக்கு என்ன செலவு போகும், அந்த செலவை செலவழிங்க. ஹலாஸ், அந்த செலவை செலவழிங்க. இருக்கு இதுக்கு அங்கதை பேச விரும்பல, எனக்கு இன்னும் பேசிடுங்க. மேக்கப் உடுப்பு இப்படித்தான் நீக்கணும். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு ஆபீஸுக்கு போட்ட வெள்ளனைக்கு பார்த்தா ரா உடுத்து அந்த நைட் சுட்டு உடைக்கிறா. தலை கேட்க தேவையில்லையே, சுபக தொழுதுலட்டி முகத்துல வடிஞ்ச சால் அப்படியே இருக்கும். மனுஷன் இதை பார்த்துட்டு ரோட்ல போனா ஆபீஸுக்கு போய் சென்றாவக்குள்ளே சார் குட் மார்னிங் ரெண்டு சென்னாவத்து எப்படி இப்ப எப்படி ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, நீ ஆபீஸுக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது போல உங்க குடும்பமும் ஆயத்தமாகணும். அவங்க ஆபீஸுக்கு போறதுக்கு ஆயத்தமாகறல, உங்களுக்கு சலாம் சொல்லி வழி அனுப்ப ஆயத்தமாகறாங்க. நீங்க முகா தொழுகிறீங்க, அவனும் முகா தொழுகிறான். நீங்க ஹோபியா மடிச்சு ஆபீஸுக்கு போறீங்க, அவனும் நல்ல அழகான வெரி எக்ஸ்பென்சிவ் ஹோபியா மடிச்சிருச்சுடா, அவனும் ஆயத்தமாக இருக்கிறான் உங்களை வழி அனுப்புறதுக்கு. நீங்க இதை அனுபவிச்சு பாருங்க வாழ்க்கையில உங்களோட கண் அன்னைக்கு நாள் எங்கேயும் பார்க்காது. இன்ஷா அல்லாஹ் எங்கேயும் பார்க்காது, எங்கேயும் பார்க்காது. ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க வளமையா அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வாரீங்க, இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, உங்களோட வைஃபுக்கு தெரியும் அஞ்சு மணிக்கு வருவாரு. ஹதீஸ்ல வந்து நீங்க வெளியில ஒரு சஃபர் போனீங்க, நீங்க ஜெனீவாவுக்கு போயிட்டு வாரீங்க, யூஎன்னுக்கு ஆரம்பிச்சோங்க, எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, யூஎன்னுக்கு போயிட்டு வாரீங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ராவேல போயிட்டு கதவை நொக் நொக்குன்னு தட்டவானம், பள்ளியில போயிட்டு படுத்து எழும்பிட்டு சுபகல் என்ன செய்யுங்கோ, வீட்டுக்கு ஒரு செய்தி அனுப்புங்கோ, ஜெனீவாவுக்கு போனவர் வந்துட்டாரு, அவர் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி. ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம், ஏன் காரணம், ஏன் காரணம்? இது ஹதீஸ், இது நபியினுடைய பிராக்டிஸ் லைஃப், பிராக்டிக்கல் லைஃப். இது திடீரென்று வீட்டுக்கு போறல, நாங்க சொல்ற வீட்டுக்கு போல சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அத சர்ப்ரைஸ் தலாக்கா மாறவே இருக்கும். ஏன் காரணம் சொல்லு பாப்போம். நீங்க ஜெனீவாவுக்கும் நீங்க ஹாங்காங்குக்கும் நீங்க பேங்காக்குக்கும் போயிட்டு வாரீங்க, பார்க்க வேண்டிய காட்சியெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு நீங்க பார்த்திக்க மாட்டீங்க, உங்களை கண்ணுக்கு முன்னுக்கு தென்பட்டிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரா ஒரு மணிக்கு போயிட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம கதவை தட்டினா யாரு, தூக்கம் ஒரு மணிக்கு யாரு, நான் தான் திறவு கதவை, கதவை திறந்தா இப்ப கிஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. எப்படி இருக்கும் முகம் இப்ப, எப்படி இருக்கும் இந்த பக்கம் நாவர, எப்படி இருக்கும் இந்த பக்கம் ஷால, எப்படி இருக்கும் வாய் நாட்டம், எப்படி இருக்கும் தலைமுடி. இது ஹதீஸ், இது பிராக்டிக்கல் ஹதீஸ். எங்கட நபி கல்யாணம் முடிச்சா இருக்கல, எங்கட நபி 11 கல்யாணம் செஞ்சு போடுச்சாங்க. இதை பிராக்டிஸ் பண்ண சொல்லி, இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் மன கணவன் ரா ஒரு மணிக்கு வருவாரு, நான் ஆயத்தமானிப்பேன் இன்ஷா அல்லாஹ். நான் அடிக்க வேண்டிய கோபியம் அவருக்கு விருப்பமான இது, இது உடுத்திருக்கிறேன், இது அடித்திருக்கிறேன், தடையவாறு இருக்கிறேன். ஒரு மணிக்கு வேண்ட கணவனை நான் வெல்கம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். அவன் வெல்கம் பண்ணின அன்பான சகோதரனே, அந்த வெல்கம் இருக்கிறே வாழ்க்கையில மறக்காத உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இது இஸ்லாம், இது ஷரியத். இது இன்னைக்குள்ள ப்ராப்ளம், ஃபேமிலியில் உள்ள ப்ராப்ளத்தில் பேசிக் ப்ராப்ளம் என்ன, கணவன் சொல்றாரு வெல்கம் பண்ண ஆறு இல்லையே, சொல்லுத்தானே பாப்பா. இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப், இதுல யாரும் சிரிக்கிறதுக்கு இல்லை, இது உண்மை. அதனால மனைவிக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும். அவக்கு அவ செய்ய வேண்டிய முதலாவது வேலை தந்த கணவனுக்கு முன்னால் எப்பயும் அவன் அழகா இருக்கணும், முதல் கட்டம். ரெண்டாவது ஹதீஸ் குரான் சொல்லுது, மனைவி கணவனுக்கு வழிபட வேண்டும் எல்லா விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும். எப்பயும் எல்லா அவருக்கு ஹராமாக்கப்பட்ட அந்த மென்சுடைய காலம் இருக்குது, நோய் இருக்குது, இப்படிப்பட்ட காலம் அல்லாத காலத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் கணவனுடைய தேவைகளை பூர்த்தி விஷயத்தில் மனைவிக்கு பெரிய ஹக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு பெரிய ஹக்கு
வேண்டாம். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததே ஒரு பெண்ணுக்கு இருப்பது கணவன் தான், தந்தை அல்ல. பெண்ணுக்கு இருப்பது தந்தை அல்ல, கணவன். தந்தையினுடைய ஜனாசாவுக்கு போவதற்கும் கணவனுடைய அனுமதி தேவைப்படும். பாப்ப மூத்தாயிட்டாரு, அடுத்த உள்ள அடுத்த சோறு பாப்போடு நான் நீக்கிறேன். எங்க என் வீட்டு நீக்கிறேன். கணவன்ட்ட அனுமதி எடுத்துக்கொள்ள வாப்பா விட்டு போறதுக்கே அவ சொல்றா, இந்த கணவன் அனுமதி இல்லாம இந்த ஊட்ட விட்டும் நான் வெளியே போக மாட்டேன். இந்த ஊட்ட விட்டும் அனுமதி இல்லாம நாம் வெளியே போவதாக இருந்தால் என் ஜனாசா தான் போகணும் இன்ஷா. இப்படி ஒரு பெண் தன்னை வாப்பட ஜனாசாவுக்கு போகாம தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் இருந்தா அந்த வாப்பக்கு சுவர்த்தம் பாஜிபாயிடும். ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம், ஏன் காரணம், இதுக்கு என்ன காரணம்? அப்படி புள்ளைய வளர்த்த வாப்பாரு, அப்படி புள்ளைய வளர்த்த வாப்பா, அந்த வாப்ப சொல்லி கொடுத்திருக்கிறாரே. இங்கவா சொல்றேன், சும்மாவது ஒரு உருக்கி பார்த்தாலும் பயப்படாதே, ஆட்டா எடுத்து வீட்டுக்கு வந்து சேரு. யார் சொல்லி கொடுத்திருது, யார் சொல்லி கொடுக்குற பாப்பா? இது ஹக்க, இது சிரிக்கிற விஷயம், உண்மையான விஷயம். வாப்பா கொடுக்கிற அவையான புள்ளைக்கு பயப்படாதே, அவன் உன்ன கொஞ்சம் உருக்கி பார்த்தாலும் உனக்கு பயமா இருந்தா ஏறி வந்து உண்மை நான் பார்த்து கொள்ற மத்தத உனக்கு ஒன்றில் பத்திக்குது. யார் சொல்ற இது, தலை இல்லாத வாப்பா? சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போல ஒரு வாப்பவா இன்னைக்கு அல்லாஹ் ஆசீர்வதிப்பானா? வீட்டுக்கு போறாங்க, எங்கோட வரும் உன மாப்பிள்ள, எங்க வாப்பா? அம்மா, அவ சொன்னா என்ன சொன்னா, என்னுடைய கொஞ்சம் மனக்கசப்பாவை கொண்டு பேய்த்திக்கிற. எங்க பேய்த்திக்காரு? பேய்த்தாரு. இன்னைக்கு எங்கட மாமாட்ட எங்க நோன சொன்னா யோசிப்பாரு, எங்க பேய்த்திப்பாரு, எந்த கிளப்ல இப்பாரோ தெரியா. டென்ஷனா போற கிளப்பு தானே போறது. சிலாக்கள் டென்ஷனா சிகரெட் குடிக்கிறதுல டென்ஷனா குடிக்கிறது, சிலாக்கள் குடிக்கிறதே இல்லைனா டென்ஷனா மட்டும் ரெண்டு சொத்து எனக்கு, அப்பதான் அது குறையும். சிவா கொஞ்சம் உருண்டு மண்ணுக்கு பெய்தாரு, மேலெல்லாம் மண் பட்டிக்குது. ஒரு மாமா பெய்து மருமகன் எழுப்பாற்றாரு, ஏ மண்ணுடைய வாப்பா எலும்பும் போன்றாரு. யாருக்கு? மருமகனை பார்த்து யாரு கூப்பிடுறது? மாமா. கும்யா அபத்துரா, எலும்புங்கோ. சுபஹானல்லாஹ். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, எழுப்பாட்டுறாங்க. எலும்பி பார்த்தா மாமா, ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. வீட்டுக்கு பேத்து மருமகனை வச்சு கொண்டு மகளை பார்த்து சொன்னாங்க, மகால் நீ எந்த மகளாக இருக்கேனும், நீ எந்த ஒரு ஈரக்கொலையாக இருக்கேனும் பிரச்சனை இல்ல, ஆனா உண்ட சுவர்க்கம் இருக்குது, உண்ட கணவன் காலை கீழே தான். இதுதான் அட்வைஸ், இதுதான் அட்வைஸ். அந்த வாப்பக்கு சுவர்க்கம் வாஜிப், ஏன் கணவன் அனுமதி இல்லாம நான் எங்க இன்னைக்கு தெரிந்தானே வாப்பா, ஒரு புவர் ஒரு புள்ள தவறு செய்யக்குள்ள ஒரு புள்ள தவறு செய்து 18 வருஷம் ஆகி 19 வருஷம் தவறு செஞ்சுட்டு இந்த புள்ளைக்கு என்ன சொல்ற ஏசுறேன் வாப்பம்மா? திருவாகும். உனக்கு வாரவ நீக்கிறானே அவன் நாசமாகிட்டான். யாருக்கு சொல்ற இது? பிறந்த பெத்த புள்ளைக்கு வாப்ப செல்ற வார்த்தை இது. அவன் என்ன சரி கெட்டவே செஞ்சிட்டால் என்ன சரி மாட்டிக்கொண்டா? உனக்கு வாரவ நீக்கிறானே அவன் நாசமாகிட்டான். எப்ப சொல்ற இது? கல்யாணம் முடிச்சு கொடுக்க முந்தையே செல்றாரு வாப்பா. அவனுக்கு தெரியாது நாம் வளர்த்த புள்ளேன்னு, அவனுக்கு தெரியா வளர்க்கலையே. அதனால இதுதான் ஒரு பெண்ணுக்குரிய கடமை, கணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. அது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் பெண்கள் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். எனக்கு அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு என்ன யாரு? என்ன கணவன் தான். மூணாவது ஒரு பெண்ணுக்குரிய மூணாவது கடமை, நான் பாயிண்ட் பாயிண்டா சொல்றேன். கணவனுடைய அனுமதி இல்லாம சுண்ணத்தான நோன்பு இல்லை, கணவனுடைய அனுமதி இல்லாம சுண்ணத்தான தொழுகை இல்ல, உஹாவுடைய தொழுகை, வித்தருடைய தொழுகை, முந்தின பிஞ்சின சுண்ணத்து கணவனுக்கு முன்னால இல்ல, தொழுவதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி வேணும். அனுமதி கேட்கிறேன்டா, நான் தொழவான்னு கேட்க தேவையில்ல, அவர் வாரம் என்று சொன்னால் அதை நிறுத்திக்கோங்க.
இல்ல நீ தொழுவதினால நீ நோம்பு பிடிப்பதின் காரணமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்ல நோம்பு இல்ல, நீ தொழுது கொண்டே இருக்கிறாய் அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபர்லா முடிச்சுக்கோ.